ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, சித்தி. நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க தானே, சித்தினா ஒரு கொடுமைக்கார சித்தியோட கதை தான் வந்திருக்கோ அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எல்லா ஆண்களுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை தான். பொதுவாக பெண்கள்னாவே எரிஞ்செரிஞ்சு விழுவாங்கன்னு ஆண்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. பட் இந்த கதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? சித்தி. நாளை ஸ்னேகா சித்தி குடும்பத்துடன் வரப்போகிறாள். இந்துவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை, அவ்வளவு பிரியம் சித்தியின் மீது. பளீரென்ற வெண்ணிற பற்களுடன் முகமெங்கும் சிரிப்போடுதான் எப்போதும் காட்சி தருவாள் சித்தி. அவளுக்கு எளிதில் கோபம் வராது. அவளின் நிஜப்பெயர் வனஜா. திருமணத்தின் போது அழகாக எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உன்னை ஸ்னேகான்னு தான் கூப்பிட போறேன் என்றார் சித்தப்பா. சினிமாவில் நடிகை ஸ்னேகா அறிமுகமான நேரம் அது. 2 வருடத்திற்கு முன் வாசுவின் கல்யாணத்தின் போது பார்த்தது. தன் உயரத்திற்கேற்ற அளவான எடையுடன் முகத்தில் சுருக்கங்களின்றி நரைமுடியில்லாமல் இளமையாகவே இருந்தாள். மறுநாள் ரகு ரயிலடிக்கே சென்று அவர்களை அழைத்து வந்தான். இந்துவின் இடுப்பில் இருந்த சிமியை ஆசையுடன் வாங்கி கொண்ட சித்தி மிகவும் களைத்து தெரிந்தாள். முகம் வீங்கி எடை கூடி அடையாளமே தெரியாமல் மாறியிருந்தாள். வழக்கமான புன்னகை மிஸ்ஸிங். அவ்வப்போது மகள் பூஜாவை கடுகடுத்த முகத்துடன் ஏதோ சொல்லிக்கொண்டே இருந்தாள். என்ன சித்தி, உடம்புக்கு முடியலையா என்றாள் இந்து தனிமையில். ஆமாண்டி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், படுத்தி எடுக்குது, ஓவர் ப்ளீடிங், உடம்பில் இருந்த சத்தெல்லாம் உருவி எடுத்த மாதிரி, கை கால் உடம்பெல்லாம் ஒரே வலி. 15-20 நாள் இதே கதை தான். சோகையான சிரிப்பில் ஜீவனே இல்லை. 10 வயது கூடி தெரிந்தால் 9:00 சித்தியும் பூஜாவும் படுத்துவிட, மொட்டை மாடியில் காற்று வாங்கியபடி சித்தப்பா ரகு மற்றும் இந்து. சித்தப்பா, சித்தியை வாய்க்கு வாய் ஸ்னேகா ஸ்னேகான்னு கூப்பிட்டது போய் இப்போ வனஜான்னு கூப்பிடுறீங்களே, ஏன்? அவ தான் சந்திரமுகியா மாறி ரொம்ப நாள் ஆச்சே, என்ன சொல்கிறீங்க மாமா என்றான் ரகு திடுக்கிட்டு. இப்பெல்லாம் காரணமே இல்லாமல் எரிஞ்சு விழறா, கடிச்சு கொதர்றா, ஏன்னு புரியவே இல்லை. அவகிட்ட இப்பெல்லாம் பேசவே பயமாக இருக்குது தெரியுமா, என்னவோ பேய் புகுந்த மாதிரி ஆயிட்டா. எதனால் இப்படின்னு யோசிச்சிங்களா சித்தப்பா? எனக்கு என்ன தெரியும், ஏதாவது வாயை திறந்து சொன்னாதானே. இப்போ சித்திக்கு 47, ப்ரீ மெனோபாஸ் பீரியட்ஸில் இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, புரியாமல் பார்த்தார் சித்தப்பா. பொதுவாக மாதவிலக்கு நிற்கிற சமயத்தில் பெண்களுக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் உண்டாகும். தாறுமாறாக உடம்பு வெயிட் போடும். மனசில் இனம் புரியாத கவலை பதற்றம் இருக்கும். சில பெண்களை தற்கொலைக்கு கூட தூண்டும். சாதாரணமாகவே பெண்கள் மாதவிலக்கின் போது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் அப்படி நடந்த மாதிரி ஞாபகம் இல்லையேம்மா. சித்தப்பா, அந்த காலத்து சாப்பாடு வேற, ஓரளவு பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இல்லை. கூட்டு குடும்பம், பெண்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்குவாங்க. இப்போ வாழ்க்கை முறையே வேற. மருந்தில் முக்கி எடுத்த காய்கறிகளோ உணவுப் பொருட்களோ, அதோட ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு வேற. அந்த சமயத்தில் அவங்க கிட்ட ஆதரவாக அன்பா 2 வார்த்தை பேசுனா போதும், மனசு உருகிருவாங்க. நல்லா சிரிக்க சிரிக்க பேசுகிற மனுஷன் நீங்கள். நீங்களே இப்படி சித்தி மேலே கோபப்பட்டா நியாயமா சித்தப்பா? அட பாவமே, நான் கூட அவளை வில்லி ரேஞ்சுக்கு நினச்சிட்டேனே. பாவம், எப்படி தவிச்சிருப்பா. இப்போவே போய் இதமாக பேசி அவளை சிரிக்க வைக்கிறேன் என்று எழுந்து கீழே போனார். மனதுக்கு நிறைவாக இருந்தது இந்துவிற்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மாலாம் வந்து கோவப்படும்போது நம்மாவே இப்படி தான் எப்போ பாரு கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம அம்மாவாவே நமக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக நமக்கு இப்போ தான் நமக்கு புரியுது, ஓ இதனால தான் ஓ அம்மா அப்பெல்லாம் திட்டியிருக்காங்க, காரணமே இல்லாமல் திட்டுவாங்களே அப்படின்னு தோணும். இப்போ நம்ம பசங்களை திட்டும்போது நம்ம பசங்க அந்த மாதிரி தானே யோசிக்கும். ஆனால் ஆம்பளைங்களுக்கு இந்த பொம்பளைங்கனாவே எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க காரணமே இல்லாமல் அப்படின் இருக்கும். பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோம், ஆதரவா அன்பா 2 வார்த்தை தானே, அதை கொடுக்கலாமே. அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.